இதுதான் இந்த 14 ஆண்டு ஆயர்த்துவ பயணத்தில் அவருக்கு அடிநாதமாக இருந்து அவரை வழிநடத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. தன்னை அழைத்த அந்த ஆண்டவரை அவர் மிகுந்த நெருக்கத்துடன் அன்பு செய்திருக்கிறார், ஆழமாய் அன்பு செய்திருக்கின்றார். அன்னை மரியாவை தன்னுடைய நெஞ்சிலே அவர் தனி இடம் கொடுத்து அன்பு செலுத்தியிருக்கின்றார். ஆகவே தன்னுடைய ஆயர்த்துவ பணியில் ஏற்பட்ட சலனங்கள், சவால்கள், பிரச்சனைகள் அனைத்தையும் எதிர்கொண்டு நிறைவான ஒரு ஆயர்த்துவ வாழ்க்கையை, நல்ல ஆயனாக வாழுகின்ற ஒரு பண்பை நாம் நம்முடைய ஆயர் அவர்களிடத்தில் காணுகின்றோம். அது மட்டுமல்ல, தன்னுடைய வாழ்வை ஆண்டவர் கரத்திலும் அன்னை மரியாவினுடைய கரத்திலும் ஒப்படைத்த அவருடைய இந்த அருமையான ஒரு பாங்கு அவருடைய இறுதி நாட்களிலே மிக தெளிவாக வெளிப்படுகிறது. அண்மையிலே வேலூர் மறைமாவட்டத்து மறைவட்ட முதன்மை குருக்கள் இன்னும் ஆலோசனை குருக்கள் கூட்டத்தில் நான் ஆண்டவரை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று யாரும் எதிர்பாராத வண்ணம் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதைப்போலவே கடந்த மாதம் குருக்களெல்லாம் அவருடைய மாதாந்திர தியானத்திற்கு ஒன்று கூடுகிற பொழுது அப்பொழுதும் நான் இறைவனிடம் செல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். எனவே தன்னை அழைத்த இறைவன் தன்னோடு இருந்து தன்னை வழிநடத்தி இருக்கின்றார். எல்லா பணிகளையும், இன்னல்கள், இக்கட்டுக்கள், சோதனை, வேதனைகள், பிரச்சனைகள், சவால்கள், இவைகளை எல்லாம் தாண்டி எல்லா பணிகளையும் நிறைவாக செய்வதற்கு அவர் ஆற்றல் தந்திருக்கின்றார். அந்த இறைவனுக்கு நான் பிரமாணிக்குமாயிருக்க முயற்சி செய்திருக்கின்றேன். அவர் இன்றைக்கு என்னை அழைக்கின்றார், நான் மகிழ்வோடு அவரிடத்தில் செல்லுகின்றேன் என்கிற ஒரு மனநிலையை ஆயருடைய இறுதி நாட்களிலே நாம் காணுகிறோம். அதே போலவே அன்புக்குரியவர்களே, தன்னை அழைத்த அந்த ஆண்டவர் இயேசு விரும்பியபடி அவர் ஒரு அன்புள்ள, அக்கறையுள்ள ஆயராக வாழ்ந்திருக்கிறார். இந்த 14 ஆண்டுகளிலே இந்த மறைமாவட்டத்தின் மீது அக்கறை, மறைமாவட்டத்து மக்கள் மீது அக்கறை, இந்த மறைமாவட்டத்தில் இருக்கிற தன்னுடைய குருக்கள் துறவரத்தார் மீது அக்கறை, அன்பு, இது அவருடைய வாழ்க்கையில் மிக தெளிவாக நமக்கு விளங்குகிறது. இந்த மறைமாவட்டத்தினுடைய வளர்ச்சியை பற்றித்தான் எப்பொழுதுமே அவருடைய சிந்தனை. இந்த மறைமாவட்டம் எல்லா நிலைகளிலும் தன்னிறைவு கொண்ட ஒரு மறைமாவட்டமாக இருந்திட வேண்டும் என்று பலரிடமும் அவர் ஆலோசனைகள் பெற்று பல வகைகளிலே சிந்தித்து திட்டங்கள் தீட்டி இந்த மறைமாவட்டத்தை ஒரு தன்னிறைவு பாதையில் அவர் வழிநடத்தி இருக்கின்றார் என்பதில் எள்ளளவும் ஐயம் இருக்க முடியாது. அதை போலவே தன்னுடைய மக்களிடத்தில் ஒரு கனிவு, ஒரு கரிசனை, ஒரு பாசம், ஒரு அக்கறை, அதிலும் குறிப்பாக ஏழை எளிய மக்கள், சமுதாயத்தினுடைய அடிமட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிற மக்கள், இந்த அடிமட்டத்தில் வாழும் மக்கள் நலமாக வாழ வேண்டும், அவர்களுடைய வளர்ச்சி, அவர்களுடைய முன்னேற்றம் இந்த திரு அவையினுடைய முன்னேற்றம், ஏழை எளிய மக்கள், அடித்தட்டு மக்கள்
முன்னேறாமல் போனால், அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் இந்த திரு அவை இருப்பதற்கு அருகதை இல்லை என்பதை மிக தெளிவாக உணர்ந்து கொண்டவர் நம்முடைய ஆயர் சவுந்தரராஜ் அவர்கள். ஆகவே தன்னுடைய பல்வேறு பணிகளிலும் தன்னுடைய பல்வேறு திட்டங்களிலும் ஏழை மக்களினுடைய ஏற்றத்திற்கான செயல்பாடுகள் திட்டங்கள் செய்திட வேண்டும் என்று அவர் முழுமூச்சாக பாடுபட்டிருக்கின்றார். அதிலும் குறிப்பாக தாழ்த்தப்பட்டு கிடக்கிற மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள், அவருடைய உரிமை பறிக்கப்படுகிற பொழுது அது தமிழக ஆயர் பேரவையாக இருந்தாலும் சரி, இந்திய ஆயர் பேரவையாக இருந்தாலும் சரி, அல்லது மக்கள் மன்றங்களாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் தன்னுடைய கருத்துக்களை ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்ய அவர் தவறவில்லை. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இளைஞர்களை மிகவும் அன்பு செய்தவர். இளைஞர்கள் மீது அவர் ஒரு தனி பற்று உண்டு, அக்கறை உண்டு. ஆண்டவர் இயேசு தன்னை சந்திக்க வந்த ஒரு இளைஞன், அவனுடைய கண்களை அவர் உற்று பார்த்து, இவன் இறையரசுக்கு வெகு தொலைவில் இல்லை என்று உணர்ந்து அவனை ஆழமாய் அன்பு செய்தவர் ஆண்டவர் இயேசு. அதைப்போலத்தான் மக்கள் மீது அக்கறை கொண்டு தன்னுடைய ஆயர்த்துவ பணியை நடத்தி கொண்டிருந்த ஆயர் சவுந்தரராஜ் அவர்கள் மிகச்சிறப்பாக இளைஞர்கள் மீது, குறிப்பாக ஏழை எளிய இளைஞர்கள் மீது தனிப்பட்ட பாசமும் பற்றும் வைத்திருந்தவர் என்பதை நான் நேரடியாக அனுபவித்திருக்கின்றேன். இந்த இளைஞர்கள் முன்னேற வேண்டும், இளைஞர்கள் முன்னேறுவதற்கு நம்மால் ஆனதை செய்ய வேண்டும் என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாயிருந்தார். எத்தனை நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் நம்முடைய ஆயர் அவர்களால் இன்றைக்கு கல்வி செல்வத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும், இந்த சமுதாயம் விடுதலை பெற வேண்டும் என்றால் கல்வி மட்டும்தான் அதற்கான வழி என்பதை உணர்ந்து, கல்வி பெற்றுக்கொள்ள வசதி இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ஒப்பற்ற செல்வத்தை நம்முடைய ஆயர் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவருடைய அந்த பெருந்தன்மையினால் கல்வி செல்வத்தை பெற்றுக்கொண்டு சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள். இன்றைக்கு அவரை நன்றியோடு அவர்கள் நினைத்து பார்க்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களிலே பல பேரும் அடிமட்டத்திலிருந்து வந்த இளைஞர்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. ஆகவே அப்படி ஏழை எளிய இளைஞர்களை, மாணவர்களை ஊக்குவித்து அவர்கள் நல்ல தரமான கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த கல்வி பெறுவதனால் அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்திட வேண்டும் என்று ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அக்கறையோடு பணியாற்றியவர் நம்முடைய ஆயர் சவுந்தரராஜ் அவர்கள். இந்த மறைமாவட்டத்தில் உள்ள அருள் தந்தையர்கள் துறவரத்தார் மீது தனிப்பட்ட பாசமும் அக்கறையும் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு உண்டு. அதிலும் தன்னுடைய மறைமாவட்டத்தில் இருக்கிற இளம் குருக்கள் நன்றாக வளர வேண்டும், நன்றாக பக்குவப்பட வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், மேலை நாடுகளுக்கு சென்று கூட அவர்கள் பட்டங்கள் பெற்று படிக்க வேண்டும், மேலை நாடுகளிலே பணி செய்ய வேண்டும் என்றெல்லாம் எத்தனையோ இளம் குருக்களுக்கு இப்படிப்பட்ட நல்வாய்ப்புகளை கொடுத்து அவருடைய மேய்ப்பு பணி, அவருடைய பாஸ்டரல் மினிஸ்ட்ரி சிறந்தோங்க செய்திட நம்முடைய ஆயர் அவர்கள் மிகுந்த பாடுபட்டிருக்கிறார்கள். இளைஞர்கள், இளம் குருக்கள் நன்றாக பணி செய்கிறார்கள் என்பதில் அவர் அளவில்லா ஆனந்தம் கொண்டவர். என்னிடத்தில் பலமுறை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய மறைமாவட்டத்தில் இளம் குருக்களுடைய பணியை பார்த்து நான்
பெருமிதம் அடைகிறேன், நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று என்னிடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்னுடைய மறைமாவட்டத்து இளம் குருக்களுக்கு கூட நான் இதை பலமுறை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த மறைமாவட்டத்து குருக்கள் நல்லவர்களாக, வல்லவர்களாக, மக்களை அன்பு செய்பவர்களாக, இந்த திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக தங்களை அர்ப்பணிப்பவர்களாக, மக்களின் ஈடேற்றத்திற்காக தங்களை அர்ப்பணிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் கண்ணும் கருத்துமாய் பாடுபட்டவர். அது மட்டுமல்ல, துறவரத்தாருக்கு அவருடைய மனத்தில் சிறப்பானதொரு இடம் உண்டு. அவர் ஒரு துறவி என்பதால் அல்ல, அவர் ஒரு சலேசியர் என்பதால் அல்ல, ஆனால் திரு அவையில் துறவிகளுக்கு ஒரு தவிர்க்க முடியாத பங்கு உண்டு. அவர்கள் இந்த திரு அவையினுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு ஆற்றுகின்றார்கள் என்பதை உணர்ந்ததனால் துறவிகள் மீதும் தனிப்பட்ட அக்கறை கொண்டு செயல்பட்டவர் நம்முடைய ஆயர் அவர்கள். என் அன்புக்குரியவர்களே, இறுதியாக ஒன்று சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசுவினுடைய பணி வாழ்வை பார்க்கிற பொழுது அது உறவுகளுக்கு ஒரு சிறந்த இடம் கொடுத்த ஒரு பணிவாள். ஆண்டவர் இயேசு புது புது உறவுகளை மலரச் செய்ய வேண்டும், உடைந்து போன உறவுகளுக்கு உயிர் கொடுக்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் சமத்துவ உறவுகளை வாழ வைக்க வேண்டும், வளர வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அதற்காக தன்னுடைய பணி வாழ்வை அர்ப்பணித்து கொண்டவர் ஆயர் சவுந்தரராஜ் அவர்களுடைய உறவு வட்டம் மிக பரந்து விரிந்தது. ஜாதி, மதம், இனம், மொழி என்ற எல்லைகளையெல்லாம் கடந்து அவருடைய உறவு வட்டம் பரந்து விரிந்திருந்தது என்று நான் அடித்து சொல்ல முடியும். அவரோடு பழகியவர்களெல்லாம் சொல்லுகிறார்கள், சவுந்தரராஜ் அவர்களோடு பழகுவதற்கும் அவரோடு பணி செய்வதற்கும் மிகவும் இனிமையாய் இருக்கின்றது. அவர் ஒரு நல்ல நண்பர், யாருடைய மனதையும் அவர் புண்படுத்துவதில்லை. ஆனால் அதே வேளையில் அன்புக்குரியவர்களே, அக்கறை என்பதும் கண்டிப்பு என்பதும் ஒன்றுக்கொன்று முரணானவை அல்ல. ஆயர் சவுந்தரராஜு கண்டிப்பானவர் என்று பலரும் சொல்லுவார்கள். ஆனால் கண்டிப்பு என்பது அக்கறையின் இன்னொரு வெளிப்பாடு என்பதை பல வேளைகளில் நாம் புரிந்து கொள்ள மறந்து விடுகிறோம். அப்படித்தான் பலரோடு உறவு கொண்டு பலரோடு பணியாற்றினாலும் உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்ற மன துணிவு அவருக்கு இருந்தது. ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று பேசி நீதியையும் உண்மையும் என்றைக்கும் அவர் விட்டு கொடுக்காமல் தன்னுடைய உறவில், தன்னுடைய பணியில் இருந்துட்டார் என்பதை நாம் அறிகின்றோம். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த அருமையான நம்முடைய தந்தையை, நம்முடைய நண்பரை, நம்முடைய சகோதரரை நாம் இழந்து வாடுகின்ற இந்த வேளையில் இவரை நமக்கு ஒரு அற்புதமான கொடையாக, பரிசாக கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இத்தனை ஆண்டுகள், இந்த 14 ஆண்டுகள் இந்த வேலூர் மறைமாவட்டத்திலும், தமிழக திரு அவையிலும், இந்திய திரு அவையிலும் அழியாம் முத்திரை பதித்து சென்றிருக்கின்ற அவருக்கு நாம் தலை வணங்குவோம். ஆனால் அத்தோடு நின்றுவிடாமல் அவர் நாம் வாழ வேண்டும் என்று சொன்ன மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்டுவோம். நற்செய்தி மதிப்பீடுகள், இறையாட்சியின் விழுமியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உயிர் பெற்று எழட்டும். ஆண்டவர் அவருக்கு நித்திய வாழ்வை வழங்க வேண்டும் என்று மன்றாடுகின்றேன். நித்திய இழைப்பாற்றியை என் சகோதரருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லா அமைதியை அவருக்கு வழங்குவீராக. எழுந்து நிற்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. இறந்தோரிடமிருந்து தம் திருமகன் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுள் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் மீட்பளித்திட நம்பிக்கையுடன் அவரை மன்றாடுவோம். உலக திருச்சபைக்காக மன்றாடுவோம்.
இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், மற்ற ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவருக்கும், இன்றைய உலக திரு அவையின் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் உள்ள உறுதியையும் உடல் நலனையும் பரிசுத்த ஆவியின் வரங்களையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம் நாட்டு தலைவர்களுக்கும் உலக தலைவர்களுக்கும் தேசத்தின் நலனை உணர்ந்து உண்மையுடனும் நேரிய மனசாட்சியுடனும் மக்களை வழிநடத்தும் தூய உள்ளத்தை தந்து தன்னலமற்ற பணியை தொடர அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அவர் சொல்வதை போல் செய்யுங்கள் என்ற வாக்கை வாழ்ந்து காட்டிய எம் ஆயர் பெருமகனார் டாக்டர் சவுந்தரராஜ் இன்று அந்த வாக்காம் உம்மிடத்திலே வந்து சேர்ந்துள்ளார். உடலின் உறுப்புகளை இழந்தார் இந்த மக்களுக்காக, வலியையும் துடித்து பொறுத்தார் இந்த மண்ணுக்காக, உடலை துறந்தார் உம்மை ஏற்றுக்கொண்டதற்காக, இன்று உயிரையும் துறந்தார் எமக்காக, உம் விண்ணக மகிமையில் உயிர்ப்போம் என்ற நம்பிக்கைக்காக, எம் பாசமிகு ஆயர் தந்தை அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அவர் சொல்வதை போல் செய்யுங்கள் என்ற ஒற்றை வரியை உயிர் பிரியும் வரை வாழ்ந்த எம் ஆயனை இழந்து தவிக்கும் எம் வேலூர் மறைமாவட்ட முதன்மை தந்தை, ஆலோசனை தந்தையர்கள், மற்ற அருள் பணியாளர்கள், துறவிகள், கண்ணியர்கள், கண்ணீர் பெருக கதரும் எம் வேலூர் மறைமாவட்ட மண்ணின் மக்களுக்காகவும், இப்பெரிய துன்பத்தில் துடித்து துயருறும் அவரது தாய், உறவினர்கள், நண்பர்கள், சகோதர குருக்கள் மற்றும் தமிழக திரு அவையின் அனைத்து ஆயர் பெருமக்களுக்காகவும், நம்பிக்கையையும் உள்ள உறுதியையும் தந்து தொடர்ந்து பயணிக்க தேவையான அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? ஆண்டவரிடமிருந்தே வரும். இறைவா, உலகை அசைக்க துடிக்கும் இந்த கொடிய வைரஸ், இந்த நோயிலிருந்து எம் மக்களையும் இந்த உலகையும் காத்தருளும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை நினைவு கூர்ந்தால் யார்தான் உமக்கு முன் நிற்க முடியும்? வணக்கமுடன் நாங்கள் உமக்கு ஊழியம் செய்யுமாறு நீர் பாவங்களை மன்னிக்கின்றீர். எங்கள் குற்றங்களை மன்னித்து இவ்வுலக மக்கள் அனைவரும் மீண்டும் இந்நோயிலிருந்து விடுதலை பெற்று புது வாழ்வையும் நம்பிக்கையையும் காண அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் எங்கள் வேண்டுதல்கள் உம் அடியார்களின் ஆன்மாக்களுக்காக, குறிப்பாக எம்மை விட்டு மறைந்த மேதகு ஆயர் சவுந்தரராஜ் அவரின் ஆன்மாவுக்கு பயனளிக்க வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவரும் ஏனைய அடியார்களும் பாவம் அனைத்திலுமிருந்து விடுதலை பெறவும் உமது மீட்பில் பங்கு கொள்ளவும் அருட்செய்தொழுவீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பாடல். யாத்தரும் காணிக்கையை அன்பாயிர்ப்பாயாண்டவரே, அடியோர் யாத்தரும் காணிக்கையை அன்பாயிர்ப்பாயாண்டவரே.
மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோ. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோ. மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் தருகின்றோ. அடியோர்யாத்தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, விண்வாழ்வுக்கு எனக்கென்று எது உண்டு. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, விண்வாழ்வுக்கு எனக்கென்று எது உண்டு. என் மனம் அறிந்த பயனோ இல்லாமறிந்தவோ. அடியோ யாத்தர் காணிக்கையே அன்பாயே பாயாண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது அளவில்லா கனிமை பணிந்து வேண்டுகின்றோம். ஓமடியாராகிய ஆயர் சவுந்தரராஜ் அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தபோது இத்திருப்பலியை நம்பிக்கையால் மீட்புக்காக மாண்புக்குரியவும் திருமுன் ஒப்பு கொடுத்து வந்தார். அதே பலி இப்பொழுதும் அவருக்கு பாவமணிப்பை பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவுளம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. உமது கட்டளைக்கு ஏற்ப மண்ணு என்று உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். எனினும் திருமகனின் சாவால் மீட்க பெற்ற நாங்கள் உமது திருவுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வானத்தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர்
நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எல்லா ஆயர்கள் எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். ஆண்டவரே, நீர் இன்று இவ்வுலகிலிருந்து மடம் அழைத்து கொண்ட சவுந்தரராஜ் பெரிய நாயகம் என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவைப் போல் இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கு இருப்போம் என்றும் அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என்றும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு ஈரை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனி உடனருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருளுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் ஏறோப்பதாக. இறை மகனேசு, நமக்கு அருளும் அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இன்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இன்மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திரல்ல, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும். குருக்கள் திருவிருந்தை எடுத்துக்கொள்ள பலிப்பிடத்திற்கு வருவார்கள். இடைவெளியோடு கூடிய நிலையிலே இந்த திருவிருந்திலே குருக்கள் பங்கெடுப்பார்கள். மற்றவர்களுக்கு நற்கருணை நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கொண்டு வரப்படும். நினைவிலும் இன் கனவிலும் நீயே நீங்காத நிழலாக வா இறைவா. ஒரு போதும் உனை பிரியா நீ
நினைவிலும் நீ
செய்து ஆயருடைய உடலுக்கு அருகாமில் யார் இருக்கின்றோம் திருப்பி நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் இரங்கல் செய்திகள் நாம் இருக்கின்றது. தயவுசெய்து அமருங்கள், தயவுசெய்து அமருங்கள். யாரும் எழுந்திருக்க வேண்டாம், யாரும் போட்டோ எடுக்க வேண்டாம். தயவுசெய்து பொறுமை காத்தும் இறுதி வரலும் பொறுமை காத்து ஆயருக்கு நம்முடைய மரியாதையை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்போடு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து அனைவரும் அமருங்கள். மரவே இயேசுவே, தினமும் மகிழ்வே அன்பிலே அன்பிலே. உன்னை நான் மறவேன் என் இயேசுவே, தினமும் மகிழ்வேன் உன் அன்பிலே. உன்னை நான் மறவேன் என் இயேசுவே, தினமும் மகிழ்வேன் உன் அன்பிலே. உன்னை நான் மறவேன் என் இயேசுவே, தினமும் மகிழ்வேன் உன்னன்பிலே. உன்னை நான் மறவேன் என் இயேசுவே, தினமும் மகிழ்வேன் உன்னன்பிலே. வாழ்வோ இல்லை தாழ்வோ எல்லாம் என்றும் நீயே, வாழ்வோ இல்லை தாழ்வோ அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் அவர்கள் ஆயர் தந்தைக்கு இறுதி ஜபத்தை தொடர்ந்துவிட்டு தனது மரியாதையையும் அஞ்சலியையும் செலுத்துவார்கள். அனைவரும் இறுதி ஜபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மடியாராகிய ஆயர் சவுந்தரராஜ் அவர்களின் ஆன்மாவுக்காக நாங்கள் பணிந்து கேட்கும் மன்றாட்டு உமது இரக்கத்தின் கனிவால் பயனளிப்பதாக. இவ்வாறு எதிர்நோக்குடன் கிறிஸ்துவை போதித்து வந்த அவர் இப்பலியின் பயனாக கிறிஸ்துவோடு முடிவில்லா தோழமை கொள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆமே. அனைவரும் அமர்வோம். தயவுசெய்து அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. நிலை வாழ்வின் நம்பிக்கையோடு சென்று வாருங்கள், திருப்பலே நிறைவேறிற்று. தமிழக ஆயர்பிரவின் சார்பாக சென்னை மயிலை உயர் மறைமாநில பேராயர் தந்தை ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்கள் இரங்கல் செய்தியும் மரியாதையும் அஞ்சலியும் செலுத்துவார்கள். ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் தம் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள், ஏனெனில் அவர்கள் செயல்கள் அவர்களை பின்தொடரும். திருவழிபாடு அதிகாரம் 14 இறைவசனம் 13. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உலக நாடுகள் நம் இந்தியா திருநாடு வாழ்வுக்கும் சாவுக்குமாக நவீன போர் ஒன்றை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே இவற்றோடு சேர்ந்து வேலூரு கத்தோலிக்க திரு அவையானது விவரிக்க முடியாத மற்றொரு மிகப்பெரிய துயரத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றது. 14 ஆண்டுகளாக ஆயராக இத்தல திருத்தவையின் தலைமகனாக ஆடுகளின் வாசத்தை நன்கு அறிந்த ஆயனாக பணியாற்றி இன்று நம் தலைமை குருவாம் இயேசுவின் திருக்கரங்களின் இறை தந்தையோடு நிரந்தரமாக இளைப்பார சென்றுள்ள எம் சகோதரர் ஆயர் மேதகு முனைவர் சவுந்தரராஜ் பெரியநாயம் அவர்களின் இறுதி பயண திருப்பலியில் பங்கெடுத்து நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த வேதனையான நேரத்திலே வேலூர் மறைமாவட்ட ஆலோசனை குழு அருட்தந்தையர்கள் அனைவருக்கும், மறைமாவட்ட அனைத்து அருட்தந்தையர்கள், சென்னை சலேசிய மாநில உறுப்பினர்கள், ஏனைய இருபால் துறவியர் மற்றும் இறைமக்கள் அனைவருக்கும் இந்திய கத்தோலிக்க ஆயர் பேரவையின் சார்பாகவும் தமிழக கத்தோலிக்க ஆயர் பேரவையின் சார்பாகவும் மிகவும் குறிப்பாக இங்கு கூடியுள்ள அனைத்து சகோதர ஆயர்களின் சார்பாகவும் எங்களுடைய ஜெபம் கலந்த ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். யோவான் நற்செய்தி 10 அதிகாரத்தில் இவ்வாறு வாசிக்கின்றோம். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர், அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார், ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, அவைகளுக்காக என் உயிரை கொடுக்கின்றேன். நம் ஆண்டவர் இயேசுவின் மன்னக பணிவாழ்விலே மிக பொருத்தமாக பிரதிபலித்த இந்த இறை வாசனமானது இன்று மறைந்த மறைவுரையில் கேட்டது போன்று நம் பாசுமிகு ஆயர் சவுந்தர் அவர்களின் வாழ்விலே பிரதிபலிப்பாக அமைந்துள்ளது, அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. தமது 14 ஆயர் பணியில் மறைமாவட்டத்தின் விசுவாசத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமாக விளங்கினார். ஏழை எளிய மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு
அவர்களுக்காக என்றுமே அன்புடன் உழைத்தார். சலேசிய முறையிலே இளைஞர்களின் நல்வாழ்வுக்கும் முன்னேற்றத்திற்கும் முக்கியத்துவம் தந்தார். தனது உடல் நலத்தையும் பொருட்படுத்தாது தாம் ஏற்றுக்கொண்ட ஆயர்பணி தோய்வுறாமல் தொடர தன்னையே நிறைவாக கையளித்தார். பணியிலே இருக்கும்போதே தாம் தேர்ந்து கொண்ட ஆடுகளுக்காக உயிரையும் கொடுத்திருக்கின்றார். இது எல்லா ஆயர்களுக்கும் கிடைக்காது. உடல்நலக் குறைவினால் ஆயர் சவுந்தர் அவர்கள் அவ்வப்பொழுது சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அவர் மருத்துவ கண்காணிப்பார் இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் இப்படி திடீர் என்று யாரும் எதிர்பாராத நிலையில் வகையில் அவர் நம்மை பிரிந்து செல்வார் என்று கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. அவரது இறப்பு நம் அனைவருக்கும் ஈடு செய்ய இயலாத வெற்றிடத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இருப்பினும் இறை பராமரிப்பிலும் இரக்கத்திலும் நம்பிக்கை வைத்து நம் சகோதரர் ஆயர் மேதகு சவுந்தரராஜ் பெரியநாயகம் அவர்களை இறைவனின் கரங்களில் நாங்கள் இப்பொழுது ஒப்படைக்கின்றோம். இரக்கமே உருவான இறைவன் ஆறுதல் அனைத்துக்கும் தந்தை. ஆயர் அவர்களுக்கு ஆன்ம இளைப்பாற்றியையும் அவரை பிரிந்து வாடும் வேலூர் மறைமாவட்டத்தின் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் குருக்களுக்கும் இருபால் துறவியர்களுக்கும் முக்கியமாக உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஆறுதல் அளித்திட இறைவனிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே என்ற இறை தந்தை நம் ஆயரை இருகரம் விரித்து அழைப்பாராக. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என்ற தூய பவுலடியாரின் வார்த்தைகளுக்கு ஏற்ப மறைந்த நம் அன்பு ஆயர் அவர்களின் திருப்பயணம் இறைவனின் பார்வையில் பாராட்டுக்குரியதாக அமைந்து நிலை வாழ்வின் பரிசினை பெற்றுக்கொள்ள தொடர்ந்து அவருக்காக உருக்கமாக ஜெபிப்போம். இறை அருளை அவர் காட்டிய வழியில் நாமும் பெற அவருடைய பரிந்துரையையும் நாடுவோம். நித்திய இளைப்பாற்றியை மறைந்த எம் ஆயருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய இளைப்பாற்றியில் சமாதானம் அடைவதாக. ஆமென். ஆயர்கள் சார்பாக முன்னாள் வேலூர் மறைமாவட்ட ஆயரும் முன்னாள் சென்னை உயர் மறைமாநில பேராயரும் ஆகிய மேதகு பேராயர் ஏ எம் சின்னப்பா அவர்கள் இரங்கல் செய்தியும் மலர் அஞ்சலியும் செலுத்த வருகிறார்கள். சவுந்தர், சவுந்தர், உமக்கு பிடித்த பாடல் ஒன்றை என்னை சில சந்தர்ப்பங்களில் பாடி காட்டும்படியாக நீர் கேட்பது உண்டு. அந்த பாடல் மே மாதம் 1961 பாசமலர் படத்தில் வந்த பாடல். அதை கேட்கும்போதெல்லாம் நீர் மெய்மறந்து ரசிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத
காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல் வளரும் விழிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை வண்ணமே. சிறையில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா. சிறையில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா, பிரித்த கதை சொல்லவா. மலரும் மலரெல்லாம் மனம் பரப்புவதில்லை, வானளாவ வளரும் மரங்களெல்லாம் நிழல் தருவதும் இல்லை. ஆனால் அருட்சாதனங்களை பெற்று அருள் வாழ்வில் நுழைந்து, அதிலும் குறிப்பாக குருவாகவோ ஆயராகவோ அருட்சாதனங்களை பெற்று ஒருவர் நன்மை புரியாமல் இவ்வுலகை விட்டு பிரிவதில்லை. இதுதான் நமது பேராயர் அவர்கள் சவுந்தரராஜ் ஆண்டவர் அவர்களுடைய செய்த பணியை, திருச்சபைக்கும் வேலூர் மறை மாவட்டத்திற்கும் செய்த பணிகளை சுருக்கமாக எடுத்துரைத்தார். சவுந்தர், நெற்றியில் நுண்மதி நுண்ணறிவு உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி, நெஞ்சிலே பேரன்பு, இவற்றையெல்லாம் தாங்கி நடந்து வந்தவர் அல்லவா நீ? இதுதான் உம்முடைய பெருமை. யூ ஆர் வெரி கிளவர். உம்முடைய நுண்மதியையும் அறிவு ஆற்றலையும் எண்ணி எண்ணி நானும் பெருமைப்பட்டது உண்டு. இதுதான் உமது பெருமை, உமது ஆளுமை, யுவர் பர்சனாலிட்டி. 1961 ஆரணியில் சந்தித்தோம் நாம் இருவரும். காலம் உருண்டோடியது. நீர் வேலூர் மறை மாவட்டத்தின் ஆயரான போது உமக்கு ஆயருக்கான அருட்பொழிவினை நிறைவேற்றிய நானே இன்று சென்று வா சவுந்தர், என ஜெபித்து வழி அனுப்பி வைப்பது நெஞ்சை நெகிழ வைக்கும் ஒரு நிகழ்வு. பெற்ற தாய் இன்னும் உயிரோடு இருக்க, அவருடைய கரங்களாலே சென்று வா மகனே என்று வழி அனுப்பும் அவளுடைய விழிகளிலிருந்து தாரை தாரையாக சொட்டும் கண்ணீர் உமக்கு தெரியவில்லையா? இறையரசு சபையின் வழி நடத்துனராக 9 ஆண்டுகளுக்கு மேல் எங்களை பேணி வளர்த்தவர் நீரல்லவா? எனது இறுதி பயணத்திற்கு நீர் ஒரு அருமையான இரங்கல் உரை ஆற்றுவீரே என நம்பி காத்திருந்தேன்.
நீர் அறிவிலும் ஆற்றலிலும் என்னை விட சிறந்தவர் என்பதனால் நீர் முந்திக் கொண்டீர். ஏமாறந்தவன் நான் தான். நீர் எனக்கும் ஆயர்களுக்கும் குறிப்பாக வேலூர் குருக்கள் என மார்ந்த மக்கள் துறவியர் பங்கு மக்கள் ஆகியவர்களுக்கு நீர் காட்டிய விருந்தோம்பலுக்கு ஈடு இணை இருந்ததில்லை. சௌந்தர் சென்று வருக என கூற எனக்கு துணிச்சல் இல்லை. நான் எப்படி சொல்வது? சென்று வருக என கூறலாமா? எம்மாவுஸ் நோக்கி பயணித்த இயேசுவின் சீடர்களைப் போல எம்மோடு தங்குக என்று தான் கேட்க முடியும். அதுதான் எங்களுடைய பிரியாவிடை. சௌந்தர் தமிழக ஆயப்பேரவையின் மாதா தொலைக்காட்சியின் தலைவர் மேதகு சிங்கராயர் ஆயர் அவர்கள் இரங்கல் செய்தி வழங்குகிறார்கள். சூழல் கருதி சுருக்கமாக, இன்று எங்களை எல்லாம் விட்டு உடலளவில் பிரிந்து அதுவும் மாதா தொலைக்காட்சியின் ஒரு தூணாக இருந்து இன்று விண்ணிலிருந்து அதை பார்த்து கொண்டிருக்கும் ஆயர் சௌந்தர் அவர்களே, மாதா தொலைக்காட்சியின் தோற்றத்திலும் அதன் 6 ஆண்டுகள் அற்புத வளர்ச்சியிலும் உமது பங்கு மிக பெரிது, மறக்க முடியாதது, ஈடு இணை இல்லாதது. அந்த மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவினுடைய தலைவராகவும் அவ்வப்போது மிகச்சிறந்த ஆலோசனைகளை கொடுக்கின்றவராகவும் இருந்ததோடு உம்மோடு மாதா தொலைக்காட்சியில் பயணித்த இந்த ஆண்டுகளிலே ஒரு பரணபாஸாக உம்மை நான் கண்டிருக்கிறேன். இவ்விலயத்திலே பரணபாஸ் என்பவர் என்கரேஜர், உற்சாகப்படுத்துகின்றவர் என்று பொருள் என்று நமக்கு தெரியும். இந்த மாதா தொலைக்காட்சி பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகளை சந்தித்த போதெல்லாம் இதோ நான் உடனிருக்கிறேன், புறப்படுங்கள், செயல்படுங்கள் என்று உற்சாகப்படுத்தி கொண்டே வந்தீர். உமது வார்த்தைகளாலும் செயல்பாடுகளாலும் அதன் 6ஆம் ஆண்டு நிகழ்வினை கூட இதே வேலூரிலே உமது தலைமையிலே நாங்கள் நடத்த உற்சாகப்படுத்தியதும் நீரே. மாதா தொலைக்காட்சியின் ஒரு செய்தி மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் குழுவினுடைய தலைவர் என்பதோடு அல்லாமல் மாதா தொலைக்காட்சியை நடத்துகின்ற கம்பெனியினுடைய டைரக்டராகவும் இருந்து இன்று வரை இந்த மாதா தொலை